வணக்கம். எல்ஐசி ஆஃப் இந்தியா வழங்கும் மார்கழி மகா உற்சவத்திற்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். பவர்ட் பை அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட் அண்ட் இலாக் வாட்டர் ஹீட்டர்ஸ், கோ பிரசன்டட் பை போத்தீஸ் அண்ட் சௌபாக்யா. முருகப்பெருமானுடைய வழிபாடு பழந்தமிழ் வழிபாடு என்று சொல்லலாம். அந்த முருகப்பெருமானை அப்போது தொடங்கி இப்போது வரைக்கும் ஏராளமானவர்கள் பலவிதமாக பாடி பரவியிருக்கிறார்கள். அப்படி பாடி பரவியவர்களில் முதன்மையானவர் என்று நாம் வணங்கக்கூடிய, மரியாதை செலுத்தக்கூடிய ஒருவர் நக்கீரர். இந்த நக்கீரர்தான் திருமுருகாற்றுப்படை என்று ஒன்று பாடுகிறார். திருமுருகாற்றுப்படை என்கிற பெயர் சற்று வினோதமானது. இந்த பெயரை புரிந்து கொண்டால்தான் அறுபடை என்று இன்றைக்கு நாம் சொல்கிறோமே அதனை புரிந்து கொள்ள முடியும். நக்கீரர் முருகனை பாடுகிறார். மதுரையிலே இருந்து சுற்றி பார்க்கிறார். முருகப்பெருமானை வழிபடக்கூடிய, முருகப்பெருமானுடைய கோவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலம் அவர் கண்களில் படுகிறது, திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்தில் தொடங்குகிறார். திருப்பரங்குன்றத்தில் தொடங்கி முருகப்பெருமானுடைய கோவில்கள் எங்கேயெல்லாம் உள்ளன என்று வரிசைப்படுத்தி பாடுகிறார். அவர் பாடிய அந்த வரிசையில் அறுபடை, ஆறுபடை என்று நாம் இப்போது விவரிக்கிறோம். ஆற்றுப்படை என்றால் என்ன பொருள்? திருமுருகாற்றுப்படை. அந்த காலத்தில் புலவர்கள் அரசர்களை தேடிப் போவார்கள். ஆகவே கலைஞர்கள் யாராவது அரசனிடத்தில் போவார்கள். அந்த அரசன் தனக்கு ஏதாவது கொடுத்தால், பொன்னும் பொருளும் தன்னுடைய புலமையை மெச்சி, கலையை மெச்சி கொடுத்தால் அதை வாங்கி கொண்டு வருவார்கள். இவர்கள் வருகிற வழியில் மற்ற புலவர்கள் யாராவது எதிரில் வருவார்கள். எதிரில் வரக்கூடிய புலவர் வருமானம் இல்லாதவராக இருந்தால், நான் இந்த அரசனை பார்த்துவிட்டு வருகிறேன், எனக்கு இவ்வளவு கிடைத்திருக்கிறது, நீயும் இந்த அரசரிடத்தில் போனால் உன்னுடைய புலமைக்கு, உன்னுடைய திறமைக்கு உனக்கும் அவர் பொன்னும் பொருளும் கொடுப்பார், வழிகாட்டுவார். ஆற்றுப்படுத்துதல் என்றால் வழிகாட்டுதல் என்றுதான் பொருள். இந்த உலகத்திற்கு முழுமுதல் கடவுளாக, இம்மைக்கும் மறுமைக்கும் அரசராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடத்தில் போனால் இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு நல்கதி கிடைக்கும் என்று புலவர்களை மாத்திரமல்ல, கலைஞர்களை மாத்திரமல்ல, திறமை இருக்கக்கூடியவர்களை மாத்திரமல்ல, எல்லோரும் வாருங்கள், யாராக இருந்தாலும் முருகப்பெருமான் அருள் கொடுப்பார் என்று ஆற்றுப்படுத்துகிறார். முருகனிடத்தில் ஆற்றுப்படுத்துவதனால் அது முருகாற்றுப்படை. அந்த முருகாற்றுப்படையில் குறிப்பாக ஆறு இடங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆற்றுப்படையில் அவர் பாடிய இடங்களை தொகுத்துத்தான் ஆற்றுப்படை என்று சொல்லியிருக்க வேண்டும். அது காலப்போக்கில் ஆறுபடை என்று மாறி அறுபடை என்றும் ஆகிவிட்டது. இதற்கு இன்னொரு கதையும் சொல்லுவதுண்டு. படை வீடுகள், முருகர் சூரபத்மனை வதைப்பதற்காக போரெடுத்து போன போது படை வீடு இறக்கினார். படை வீடு இறக்குவது என்பது கிட்டத்தட்ட ஒரு கேம்ப் சைட், ஆர்மி கேம்ப். இந்த படை வீடு எதற்காக? போர்க்களத்திற்கு போனவர்கள் இன்னும் சில பேர் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும், என்னால் மட்டும் முடியாது, சென்மி ரிசர்வ் என்று கேட்டால், இல்லை எனக்கு இன்னும் ஆயுதம் வேண்டும், படை வீட்டிலே இருந்து அனுப்புங்கள் என்று கேட்டால் வந்து சேரும். இந்த ஜீவன்களெல்லாம் வாழ்க்கையில், தன்னுடைய ஜீவ வாழ்க்கையில் எத்தனையோ பகைவர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றன. காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் என்று எத்தனை பகைகள். இந்த பகைகளோடு ஜீவன் சண்டை போட வேண்டுமென்றால் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று, அப்பா நீதான் எங்களுக்கு ஆயுதம், நீதான் எங்களுக்கு ஆர்மி, நீதான் எங்களுக்கு பெட்டாலியன், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சக்தியை கொடு, உன்னுடைய சக்தி வேலாயுதத்திலிருந்து கொஞ்சம் சக்தியை கொடு, நாங்கள் எங்கள் போரை சரியாக நடத்துகிறோம், எங்கள் போர்க்களத்தில் எங்களுக்கு துணையாக இருந்து நாங்கள் வெற்றி பெறுவதற்கு அருள் செய் என்று கேட்கலாமா இல்லையா? அதனாலேதான் போலிருக்கிறது படை வீடு என்கிற பெயர் அப்படியே தங்கிவிட்டது. அந்த ஆறு படை வீடுகளை
இந்த ஜீவனுக்கு துணையாக இருக்கிற படை வீடுகளை இன்றைக்கு நாம் இசை வாயிலாக யாத்திரை செய்து அங்கே முருகப்பெருமானை வழிபட இருக்கிறோம். சூரனை வதம் செய்வதற்காகவும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்காகவும் எந்த இடத்தில் வந்து தவம் செய்யலாம் என்று திட்டம் போட்டு அதற்காக ஆலோசனை கேட்டபோது பரங்கிரியில் தவம் செய்யலாம் என்று அவருக்கு சொல்லப்பட்டு அதன் காரணமாக அந்த பரங்கிரியில் வந்து அவர் தவம் செய்தார் என்று ஒரு புராண செய்தி உண்டு. திருப்பரங்குன்றத்தில்தான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார். வள்ளி தேவசேனாபதியாக விளங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை இப்போது நாம் இசை வழியாக தொழுகிறோம். நமக்கு அந்த இசை ஸ்ரீ வள்ளி தேவசேனாபதே என்று முருகப்பெருமானை அழைக்கக்கூடிய திருநாமத்தோடு தொடங்குகிறது. வாருங்கள், இசையை கேட்போம், இசை வழியாக நாதோபாசனை செய்வோம். ஸ்ரீவல்லி தேவசேனாபதே ஸ்ரீவல்லி தேவசேனாபதே ஸ்ரீவல்லி தேவசே Shiva.
சங்க இலக்கியங்கள் திருப்பரங்குன்றத்தை முருகன் குன்று என்று அழைக்கின்றன. தன்பரம் குன்று, தென்பரம் குன்று, பரங்கிரி, பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை என்றெல்லாம் இந்த இடத்திற்கு பலவேறு திருநாமங்கள் உண்டு. இந்த திருத்தலத்தினுடைய விசேஷம், முருகப்பெருமான் இங்கேதான் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். சூரன் வதை முடிந்த பின்னால், சூரசம்ஹாரம் முடிந்த பின்னால், முருகனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து தர வேண்டும் என்று ஆசைப்பட்டான் தேவேந்திரன். அவனுடைய மகளை அவன் வளர்த்தது இன்னொரு விசேஷம். மகளை வளர்க்க வேண்டும், ஆனால் என்ன பரிதாபம் தெரியுமா? அவனுக்கு வீடுமில்லை, வாசலுமில்லை. சூரனால் விரட்டப்பட்டான். தேவேந்திர பதியில் அவனால் இருக்க முடியவில்லை, அமராவதி பட்டணத்தில் அவனால் இருக்க முடியவில்லை, விரட்டப்பட்டான். அந்த நிலையில் அவனுடைய மகளை யார் வளர்ப்பார்கள்? அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஐராவத யானை வளர்த்தது. யானை வளர்த்ததனால் அவள் தெய்வானை ஆனாள். அந்த தெய்வானையை முருகப்பெருமானுக்கு கல்யாணம் செய்து தர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த கல்யாணம் நடந்த இடம் திருப்பரங்குன்றம். சிவபெருமான் பராசக்திக்கு பிரணவத்தை சொல்லிக் கொடுத்தாராம், உபதேசம் செய்தார். அந்த சமயத்தில் முருகப்பெருமான் அதை கேட்டு விடுகிறார். சின்ன குழந்தை மறைமுகமாக நின்று கேட்டு விடுகிறார். எங்கேயோ ஒளிந்து விளையாடி கொண்டிருக்கிறார். சிவபெருமான் உபதேசம் செய்வதை அந்த குழந்தை காதில் கேட்டுக்கொள்கிறது. நல்ல விஷயங்களை, அதுவும் பிரணவம் போன்ற விஷயங்களை குரு முகமாகத்தான் உபதேசம் பெற வேண்டும். குருவுக்கு தெரியாமல் மறைந்திருந்து கேட்டுவிட்டாராம். சிவனுக்கு தெரியாமல் மறைந்திருந்து கேட்டுவிட்டார். என்னதான் பிரணவம் என்றாலும், முருகனுக்கு அந்த பிரணவம் தெரியும் என்றாலும், முருகனே சுவாமிநாதனாக இருந்து சிவனுக்கு உபதேசம் செய்யப்போகிறார் என்றாலும், முறை தவறி குருவுக்கு தெரியாமல் கேட்ட அந்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்வதற்காகத்தான் பரங்கிரியை நாடி வந்து அங்கே தவம் செய்தார் என்கிறது இந்த தகவல். முத்துசாமி தீட்சிதர் இப்போது கண்களை வர்ணிக்கப் போகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அஷ்டாதசலோச்சன ஸ்ரீ சுப்பிரமணியேன ரக்ஷிதோகம் என்று தொடங்கி அஷ்டாதசலோச்சன. சிவபெருமான் முருகரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாராம், எப்படி 18 கண்கள்? 6 முகம் என்றால் 12 கண்கள் தானே வர வேண்டும். சில இடங்களில் 12 கண்கள் என்கிற குறிப்பு இருக்கும். ஆனால் நியாயப்படி பார்த்தால் முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு முகத்திற்கும் 3 கண்கள். காரணம், சிவபெருமானுக்கு 3 கண்கள், அந்த சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய இவருக்கும் ஒவ்வொரு முகத்திற்கும் 3 கண்கள். 3, 6 என்றால் 18 கண்கள். சிவன் கேட்டாராம், அது எதற்காக நீ 6 முகத்தோடு தோற்றம் தந்தாய்? ஒரு முகத்தோடு சென்றால் 2 அல்லது 3 கண்களால் தான் அருள்பாலிக்க முடியும். ஆனால் இத்தனை பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டுமென்றால் நிறைய கண்கள் வேண்டும், 18 கண்களோடாவது நான் போகிறேன் என்றாராம். அந்த அஷ்டாதசலோச்சனாக இருக்கக்கூடிய முருகனை இதோ அடுத்து வருகிற பாடலால் இவர்கள் தொழுகிறார்கள். தீட்சிதரின் கிருதி. சுப்பிரமணியேன ரக்ஷிதோஹம் சுப்பிரமணியேன ரக்ஷிதோஹம் சுப்பிரமணியேன ரக்ஷிதோஹம் சுப்பிரமணியேன ரக்ஷிதோஹம் சுப்பிரமணியேன ரக்ஷிதோஹம் அஷ்டாதச லோசன கண்டேன சுப்பிரமணியேன ரக்ஷிதோஹம் அஷ்டாதச லோசன கண்டேன சுப்பிரமணியேன ரக்ஷிதோஹம்.
ஷைல ஹரேன சோகேன வல்லி பிரபிரவாமாதி பூஜித பதேன. பிரபிரன்னு சொன்ன கீழே விழருதுன்னு அர்த்தம். வாமாதி முனிவர்கள் வந்து உன் காலடியில் பணிந்து வணங்கினார்களே, அந்த முருகனே எங்களை காப்பாற்று. அந்த முருகனை திருப்பரங்குன்றத்திலே இருந்து திருச்சீரலைவாய் என்கிற திருச்செந்தூருக்கு சென்று தொழுதார் நக்கீரர். சீர் அலைவாய், அலைவாய்னு பேர் அந்த ஊருக்கே. நக்கீரர் சொல்கிற பெயர் அலைவாய், பின்னால்தான் திருச்செந்தூருங்கிற பெயர் வந்திருக்கணும். சூரசம்ஹாரம் நிகழ்ந்த திருத்தலம் அது. பேச்சுக்காக சூரன் வதம்னு சொல்கிறமே தவிர சூரசம்ஹாரம் தான். சூரசம்ஹாரம்னு சொல்கிறச்சே அதில் ஒரு அழகு இருக்குது. ஹாரம்னா மாலை, சம்ஹாரம்னு சொன்னால் அழகான மாலை, நல்ல மாலைன்னு அர்த்தம். என்ன பொருள்? அந்த ஜீவனை தன்னோடு மாலையாக சேர்த்து கொள்ளுதல்னு அர்த்தம். அந்த சூரனை அசுரன்தான், ஆனால் அந்த ஜீவனை கூட தன்னோடு சேர்த்து கொள்கிறார். அவனுடைய பகைமையை அழித்து அவனை திருத்தி தன்னோடு வசப்படுத்தி கொள்கிறார். நாம் முருகப்பெருமானுக்கு போற்றி சொல்கிறோமே, எப்படி சொல்கிறோம்? சேவலும் மயிலும் போற்றி. சேவல் யாரு, மயில் யாரு? சூரந்தானே, ரெண்டா பிளந்தான், ஒன்று சேவலாச்சு ஒன்று மயிலாச்சு. சேவலை எடுத்து கொடியில் வைத்தார், சேவர் கொடியோனானார். மயிலை எடுத்து வாகனமாக்கினார், சிகி வாகனன் ஆனார்னா, இந்த சேவலும் மயிலும் நம்மை அறியாமல் போற்றி சொல்லும்போது சூரபத்மனுக்கு சேர்த்து தானே போற்றி சொல்கிறோம். அப்போ சம்ஹாரத்தில் தன்னோடு பகைவனை கூட பகைமையை அழித்து சேர்த்து கொண்ட முருகப்பெருமான். செந்திலம்பதியில் ஜெயந்திநாதர்னு சொல்லுவார்கள். நீங்கள் இப்போ கூட வருஷா வருஷம் சூரசம்ஹாரம் நடக்கிறச்சே அந்த ஆறாவது நாள் முதல் நாள் ஜெயந்திநாதர் வருவார். யாகசாலையில் பூஜை ஆரம்பிக்கும். வள்ளி தேவசேனையோடு வரக்கூடிய ஜெயந்திநாதர் யாகசாலையில் வந்து சங்கல்பம் பண்ணிப்பார். ஆறாவது நாள் ஜெயந்திநாதர் மாத்திரம் தனியாக வருவார். அன்றைக்கி வள்ளியும் கிடையாது, தேவசேனையும் கிடையாது. ஏன்னா சண்டைக்கு போகணும், ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு சண்டைக்கு போக முடியாது. அதனால் ரெண்டு பேரையும் விட்டுட்டு தனியாக வருவார் ஜெயந்திநாதர். சூரசம்ஹாரம் நடக்கும். நடந்த பின்னால் ஜெயந்திநாதர் மறுபடியும் உள்ளே வந்து வள்ளியை தேவசேனையை அழைத்து கொண்டு யாகசாலைக்கு வருவார். அந்த ஜெயந்திநாதர் என்கிற பெயர்தான் ஜெயந்திநாதர் என்று ஆகி செந்தில்நாதர் என்று ஆகியிருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறார்கள். இப்போதே திருச்செந்தூருக்கு போக வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறதா?
திருச்செந்தூருக்கு நாம் போக முடியுமோ முடியாதோ, அந்த செந்தில்நாதனை இங்கே வரவழைத்து விட்டால் வரவழைக்க முடியுமா என்று கேட்கிறீர்களா? ஒருவர் வரவழைக்கப் போகிறார், அருள் செய்ய வேண்டும் ஐயா, அரசே முருகையா என்று அவரை அழைக்கப் போகிறார். அவர் அழைக்கும் போது நாமும் அழைப்போம். அருள் செய்ய வேண்டும் ஐயா, அருள் செய்ய வேண்டும் ஐயா, அரசே முருகையா நீ 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 அருள் செய்ய வேண்டும் ஐயா. மயக்கிடும் மாயம் மருளுறவே என்னை, மயக்கிடும் மாயம் மருளுறவே என்னை, மயக்கிடும் மாயம் இருளறவே, ஞான சூரியன் என வந்தோ இருளறவே, ஞான சூரியன் என வந்தோ இருளறவே, வந்தோர் சொல் அருள் செய்ய வேண்டும் ஐயா, அரசே முருகையா நீ அருள் செய்ய வேண்டும் ஐயா. சபாஷ். நிலையா காயம் இலையா காயம் இலையே இதனை, இலையா காயம் இலையே இதனை, நிலையென்றென்னுவதனமாயம் இலையா காயம் இலையே இதனை, நிலையென்று எண்ணுவதனமாயம் என்று கவி குஞ்சரதாசன் ரசிக பிரியா, நேசன் கவி குஞ்சரதாசன் ரசிக பிரியா, அருள் செய்ய வேண்டும் ஐயா, அரசே முருகையா நீ அருள் செய்ய வேண்டும் ஐயா, அரசே முருகையா நீ அருள் செய்ய வேண்டும் ஐயா, அரசே ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அங்கே சில சிறப்புகள்லாம் உண்டு. சூரசம்ஹாரம்ங்கிறது ஒரு பக்கம்,
ஆனால் அந்த திருக்கோவிலுக்கு போனால் பார்க்க வேண்டியதுன்னு சிலது உண்டு. ராஜகோபுரம் மேற்கு நோக்கியதாக இருக்கும். கிழக்கு நோக்கிய பெருமானுக்கு கிழக்கில் ராஜகோபுரம்னு நினைப்போம். ஆனால் கிழக்கு கடற்கரைங்கிறதுனால அலை வந்து அடிக்கும்ங்கிறதுனால அங்கே மேற்குல ராஜகோபுரம். நாலு உற்சவர்கள், சாதாரணமாக ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு உற்சவர் தான் இருப்பார், இங்கே நான்கு உற்சவர்கள். பிரதான மூலவருக்கான உற்சவர் சண்முகர்னு திருநாமம். மூலவருக்கு நடக்க வேண்டிய பூஜைகள்லாம் அநேகமாக அந்த உற்சவருக்கு தான் நடக்கும். காரணம் என்னன்னா, இங்கே மூலவர் கொஞ்சம் வித்தியாசமான கோலம். சுப்பிரமணியராக நான்கு கரங்களோடு ஒரு கரத்தில் மலர் வைத்து கொண்டு தவம் செய்கிறார். சூரசம்ஹாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயும் தபஸ் பண்ணி தாயை தந்தையை வணங்கிவிட்டு செல்கிறார். அதனால் அந்த தவக்கோலத்தில் இருக்கார். கான்சன்ட்ரேஷன் முழுக்க, அவருடைய அட்டென்ஷன் முழுக்க எப்படி போகணும் என்ன பண்ணணுங்கிற அந்த தவத்தில் இருக்குது. அதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால தான் அவருக்கு பிராகாரம் கிடையாது. நாம் பிராகாரத்தில் சுற்றி வந்தால் நாம் பேசுகிறத வச்சு அவரை டிஸ்டர்ப் பண்ணிடுவோமா இல்லையா? அதனால் பிராகாரம் கிடையாது அவருக்கு. அந்த மூலவருக்கு பிராகாரம் இல்லைங்கிறதுனால அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக உற்சவர், அவருடைய நேரடி உற்சவர் சண்முகர், அவருக்கு பிராகாரம் உண்டு. அவரை வந்து வணங்கலாம். மூலவருக்கான பூஜைகள் எல்லாம் அவருக்கு நடக்கும். இது தவிர இன்னும் மூன்று உற்சவர்கள் உண்டு. ஜெயந்திநாதர் உற்சவர் தான், சண்டைக்கு போக வேண்டியவர், அதனால் அவர் ஜெயந்திநாதர் உற்சவர். ஆறு நாள் சூரசம்ஹாரம் கோலாகலமாக நடக்கும். சூரசம்ஹாரம் முடிஞ்ச அடுத்த நாள் ஏழாவது நாள் திருச்செந்தூர்லேயும் திருக்கல்யாணம், அங்கேயும் கல்யாணம் உண்டு. அந்த கல்யாணத்துக்கு என்ன நடக்கும்னா, தெய்வானை தபசு மண்டபத்தில் தவம் இருப்பாள். இந்த முருகனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவள் தவம் இருப்பாள். அவள் தவம் இருக்கும்போது அன்னைக்கு சாயங்காலம் அவளை வந்து சந்தித்து அவளோடு நிச்சயம் செய்து கொள்வார். யார்னு கேட்டால் ஒரு உற்சவர், அவருக்கு குமரவிடங்கர்னு பேர். கல்யாணத்துக்காக வரக்கூடியவர் குமரவிடங்கர். அதனால் உள்ளூர்காரர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, மாப்பிள்ளை சுவாமியும்பார்கள். அவர் தான் மாப்பிள்ளை. நிச்சயம் பண்ணிண்டு அதுக்கப்புறமா தெய்வானையை அழைத்து கொண்டு அன்றைக்கு நள்ளிரவு திருமணம் செய்து கொண்டு அவர் உலா வருவார். இது தவிர அலைவாய் பெருமான், அந்த சீரலைவாயில் இருக்கக்கூடியவர்னு அலைவாய் பெருமான்னு அங்கே இன்னொரு உற்சவரும் உண்டு. ஞான குருவாக தன்னுடைய குருவிடத்தில் உபதேசம் கேட்டு, சூரனை எப்படி படையெடுத்து வெல்லலாம்னு தன்னுடைய குருவிடத்தில் உபதேசம் கேட்டு தானும் ஞான குருவாக முருகப்பெருமான் காட்சி தருகிறார். ஏன் ஞான குரு? அங்கே எப்படி ஞான குருன்னு கேட்டால் ஒரே ஒரு செய்தி மாத்திரம் சொல்கிறேன். இந்த சூரனுக்கு ஒரு தம்பி இருந்தானே சிங்கமுகன், அவனுக்கு இன்னொரு தம்பி இருந்தானே தாரகாசுரன். இந்த மூணு பேரும் வேற யாரும் இல்லை, இந்த மூன்று பேரும் இந்த ஜீவனை சுற்றி இருக்கக்கூடிய மும்மலங்கள். கண்மமலம், ஆணவமலம், மாயாமலம். தாரகந்தான் மாயாமலம், சிங்கமுகந்தான் கண்மமலம், சூரன்தான் ஆணவமலம். ஆணவம் முழுமையாக போகும்போது தானே குருவினுடைய பணி முழுமையாகிறது. ஒரு குரு என்ன பண்ணுறார்? சீடனிடத்தில் இருக்கக்கூடிய, சிஷ்யனிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையெல்லாம் போக்குகிறார். அதனால தானே அவருக்கு ஆசிரியர்னு பேர். ஆசு இரியர், அழுக்குகளை போக்கக்கூடியவர். அப்போது ஆணவத்தை போக்கி ஜீவனை சுத்தமாக மாற்றக்கூடிய ஞான குருவாக செந்திலம்பதியில் இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை ஒரு பிரியான்னு சொன்னால் போருமா? ரசிகப்பிரியா மாத்திரம் போருமா? இப்போ இன்னொரு பிரியா வருகிறது, கரஹர பிரியா. செந்தில் ஆண்டவன் திரு 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 செந்தில் ஆண்டவன்
திரு செந்தில்லாண்டவன் திரு செந்தில் ஆண்டவன் திரு செந்தில்லாண்டவன் சிவகுமரன் சேவடி பணிவோமே 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 திரு செந்தில்லாண்டவன் சிவகுமரன் சேவடி பணி கமல பெருமா முதி கமல பெருமா முதி கமல பெருமா முதி கமல பெருமா முதி கமல பெருமா கமல பெருமான் திருமால் மருகன் ஆறுமுகன் உதி கமல பெருமான் திருமால் மருகன் ஆறுமுகன் உதி கமல பெருமான் திருமால் மருகன் ஆறுமுகன் கமல பெருமான் திருமால் மருகன் ஆறுமுகன் செந்தில்லாண்டவன் சிவகுமரன் சேவடி பணிவோமே திரு செந்தில்லாண்டவன் ஆழ்தோழுமல்வர் பாலக முருகன் கோலமயில் பாகன கருணால வாலசீலன் கோலமயில் பாகன அகம்பளர்ஷண்முகபெருமான் குகபெருமான் ராமதாசன் அகம்பளர்ஷண்முகபெருமான் செந்தில்லாண்டவன் சிவகுமரன் சேவடி பணிவோமே திரு செந்தில்லாண்டவன் செந்தில் Thank you.
திரு செந்தில் ஆண்ட சேர நாட்டினுடைய பகுதியாக இருந்தது வையாவி நாடு. வையாவி பெரும்பேகன்னு சொல்கிறமே மயிலுக்கு போர்வை தந்த பேகன், அவன் ஆண்ட நாடு வையாவி நாடு. அந்த வையாவி நாடு என்பதுதான் காலப்போக்கில் ஆவிநாடு ஆவிநாடு என்று ஆகி ஆவினன்குடி என்று ஆகியிருக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அந்த திரு ஆவினன்குடி என்கிற பகுதியில் திரு வழிபட்டாள், திருமகள் வழிபட்டாள். ஆ காமதேனு வழிபட்டது, இனன் ந சூரியன் சூரியன் வழிபட்டான், கு பூமாதேவி வழிபட்டாள், டி என்பது அக்னிதேவன் அக்னிதேவனும் வழிபட்டான். இத்தனை பேரும் வழிபட்ட இடம்தான் ஆவினன்குடி என்கிற பழனிப்பதி. பழனியில் முருகப்பெருமான் தண்டாயுத பாணியாக வாசம் செய்கிறார். நமக்கெல்லாம் ஒரு கதை தெரியும், சற்று ஆழமாக நோக்க வேண்டிய கதை. வேர்க்க விறுவிறுக்க வந்தார் மயில் மீது, பார்த்தா பழம் அண்ணனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. எனக்கு பழம் இல்லையேன்னு போய் கோபித்து கொண்டு உட்கார்ந்தார்னு கொஞ்சம் அவசரமாக கதையை முடிச்சுடுறோமே, அது நம்முடைய அவசரகதி. உலகத்தை உலகம்னு பார்த்த பார்வை வேற, தந்தை தாயை உலகம்னு பார்த்த பார்வை வேற. அப்படின்னா எனக்குள் நானே உள் நோக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் எனக்கு மெச்சூரிட்டி வரணும், இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்ட்ராஸ்பெக்ஷன் வரணும்னு நினைச்சாராம். அப்படி நினைத்தவர் அதற்காக ஓர் தனியிடம் தேடினார், திருவாவினன்குடியை அடைந்தார். மலை அடிவாரத்தில் இருந்தால் கூட அந்த முழுக்க முழுக்க இன்ட்ராஸ்பெக்ஷன்கிற நிலைமைக்கு போக முடியாதுன்னு தான் எல்லாவற்றையும் துறந்து விட்டு தண்டாயுத பாணியாக கோவணாண்டியாக மலை மேலே ஏறி தன்னைத்தானே உள்முகமாக நோக்குகிறார். கீழே திருவாவினன்குடியில் ஒரு சின்ன குழந்தையாக மயில் மீது காட்சி தருகிறார். பொதினின்னு பேர், பழைய இலக்கியத்தில் இந்த ஊருக்கு பொதினி, இந்த பொதினி என்பது பழனி என்றாகியிருக்க வேண்டும். நாம் வழக்கமாக கதையில் சொல்கிற மாதிரி பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பான்னு ஔவையார் பாடினதுனாலையும் அந்த இடம் பழனி என்றாகியிருக்கலாம். அருணகிரிநாதர் சொன்னாரே, சேர நன்னாடு வைகாவூர் நன்னாடு சேரமான் பெருமாள் என்கிற ஒரு அடியார் கட்டிய திருக்கோயில் இப்போது இருக்கக்கூடிய கோயில் என்பதாக கருதப்படுகிறது. அந்த முருகனையும் வா வான்னு தானே கூப்பிடணும், கா வாவா கந்தா வாவா. காவாவா கந்தாவாவா என்னை காவேலவா முருகாவாவா கந்தா. பழனிமலை உறையும் முருக
தேவாதி தேவன் மகனே Yeah.